ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதில் சம் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபில் இல்லாமல் ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தையோட ஃபோட்டோ வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கப்புறம் பேரண்டோட எனி ஐடி ப்ரூஃப் வேணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸோ எதனா ஒரு செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூப், ஸோ எதனா ஒரு ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஜிபெக் ஃபார்மெட்டில் 1 MB இருக்கிற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபோட்டோ வந்து 100 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட பேரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. குழந்தையோட பேரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஜென்டரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த். ஸோ கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த கேட்டகரிக்குள்ளே அந்த இயருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். இல்லை அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்படின்ட்டு வந்துடும். அதை இதிலே உங்களுக்கு ஷோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ண டேட் இதில் நீங்கள் டேட்டை என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 characters இல்லை ஸ்மால் லெட்டர்ஸ் அல்லது கேப்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கேப்ஸ் அண்ட் கன்ஃபார்ம், அதாவது பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரீஜன் வந்து ரிலீஜன்ஸை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படின்றத என்டர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா வீக், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது உங்களுடைய ஏரியா பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு தான் அவங்க இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அல்லது கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்கேஜ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ண உடனே யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டை நம்ம மேலே என்டர் பண்ணியிருக்கோம். லாகின் ஐடி பார்த்திங்க அப்படின்னா இது தான். ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட். ஸோ அதனால் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஷோலாக அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ண, அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 characters வந்து, அதாவது 8 characters நீங்கள் கிரியேட் பண்ணிங்க பார்த்திங்களா, அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. அப்ளிகேஷன் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துக்கோங்க, மேலே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகும். ஸோ பேரண்ட் அல்லது ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம், கார்டியன் நேம், ஸோ அந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஃபாதர்னா ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கார்டியன் நேம்னா கார்டியன் நேமும் கூட கொடுத்துக்கலாம், அப்பா அம்மா இல்லை அப்படின்ற பட்சத்தில் கார்டியன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து குழந்தை அங்கே இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை கூட நீங்கள் கார்டியனாக கொடுத்து உங்களுடைய குழந்தை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ அப்பா பேர்னா அப்பா பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுடைய தொழில், அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ கேட்டகரி வைஸாக பார்த்திங்க அப்படின்னா 3 categories, ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி, டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து நீங்கள் இருக்கீங்க, அதாவது எய்ட்ஸு, அதுக்கப்புறம் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்கள் குழந்தைகள், ஸோ அந்த அவங்களுக்குலாம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, ஆர்பன் சைல்டாக இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ அந்தமாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து பிலோ 1 lakh இருக்குது, அதாவது 2 lakh இருக்குது அப்படின்னா செகண்ட் கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நோன் கொடுத்தீங்கன்னா 3rd option வீக்கர் செக்ஷனில் உங்களுக்கு, அதாவது வீக்கர் செக்ஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நேர்பையாக இருக்கிறது வந்து நான் வீக்கர் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வீக்கர் செக்ஷன் அப்படின்றத என்னுடைய ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ். ஸோ அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு 1 இல்லைன்னா 2 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஸோ அந்த ரிலேட்டடான ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அட்ரஸ் என்னவோ அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து மேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேப்பில் நீங்கள் எதுவுமே தொடாதீங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதே அட்ரஸை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் வந்து அந்த பர்டிகுலர் அட்ரஸை வந்து லொக்கேட் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனை வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அழகாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்டர் பண்ண அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இருந்தாலும் நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மேப் அந்த இடத்த அதோட நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எதனா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மேப் எதுவும் தொடாதீங்க. ஸோ அந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லொக்கேஷன் வந்து அசைன் ஆகிடும். ஸோ சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் படும், அதாவது ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோ நீங்கள் சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையோட ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதாவது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் இருக்கணும், ஜேபேக் ஃபார்ம் அதாவது பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடாது, ஜேபேக் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா அப்லோட் ஆகாது. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் எதனா ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு எதனா ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ரேஷன் கார்டோ அல்லது அதாவது ஆதார் கார்டோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா கேஸ் பில்லோ, ஸோ அதுமாரி பேங்க் பாஸ்புக்கோ, ஸோ அது எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்கம்ஸ் இப்போ வந்து நம்ம வீக்கர் செக்ஷனில் அதாவது இன்கம் பிலோ 2 lakh அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுனால வீக்கர் செக்ஷனில் இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதேமாரி கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அந்த ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ செகண்ட் ஒன்னாக ஆப்ஷன் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ எல்லா ஸ்கூல்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே இப்போ உங்களுடைய அட்ரஸுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 ஸ்கூல் வந்து ஷோ ஆயிருக்கு. இது வந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்த உடனே ஃபைனல் அப்ளிகேஷனுக்கு போகும். ஸோ ஃபைனலாக உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது, அது எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஃபைனலாக அந்த நோட்டிஃபிகேஷனையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்த உடனே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றத ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.